بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி பார்த்து வருகிறோம். ஹதீஸ் கலையில் சரியானவை தவறானவை என்று பிரிக்கப்படுவதற்கு பல அளவுகோள்கள் இருக்கிறது. அதில் முதலாவது அளவுகோல் வந்து அது குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு அளவுகோல். குரானுக்கும் நிதர்சன உண்மைக்கும் வரலாற்று உண்மைக்கும் மாற்றமாக இருக்கக்கூடாது. இதற்குரிய ஏராளமான ஆதாரங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு அப்படி அமைந்திருக்கிற சில ஹதீஸுகளை எடுத்து காட்டி வருகிறோம். அந்த விதியை சொல்லிட்டோம், அப்படி அமைந்திருக்கிற சில ஹதீஸுகளை எடுத்து காட்டி வருகிறோம். அந்த மாதிரி தொடரில் ஒரு செய்தி தான் சுலைமான் நபி குறித்த செய்தி. சுலைமான் நபி குறித்த செய்தி என்னன்னு சொன்னால், அவருக்கு பல மனைவியர் இருந்தார்கள். இந்த பல மனைவியர் எவ்வளவு என்பது வந்து புகாரிலேயே ஒவ்வொரு அறிவிப்பாளர் வழியாக வரும்போது ஒவ்வொரு நம்பரில் வருது. 90 மனைவியர் இருந்தார்கள், 99 மனைவி இருந்தாங்க, 100 மனைவி இருந்தாங்க, 70 மனைவி இருந்தார்கள், 60 மனைவி இருந்தார்கள். இப்படி 5 விதமாக அவருடைய மனைவியருடைய நம்பர் சொல்லப்படுகிறது. அது தனியாக இருக்கட்டும். 70, 50, 100 ஏதோ ஒன்று வச்சு ஏதோ ஒரு நம்பரை வச்சுக்கிறோம். அந்த 100 மனைவியர் இருக்கும்போது அவர் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டால், அல்லாஹ் மேலே சத்தியமாக இந்த இரவில் ஒரு இரவிலேயே நான் 100 மனைவியிடமும் நான் செல்வேன். செல்வேன்னா இல்லறம் நடத்துவேன். அந்த 100 மனைவியரும் பிள்ளை பெறுவார்கள். அந்த 100 மனைவியரும் ஆம்பளை பிள்ளையில் பெறுவார்கள். அந்த 100 மனைவியரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய போர் வீரர்களை பெறுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது. அதுக்கு அடுத்து அதில் இணைத்து அதையில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வரேன். இவர் இதை சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் விட்டுட்டார். இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாரே, ஆனால் அவர் சொன்னபடி 100 பேருமே பிள்ளை பெற்றிருப்பாங்க இப்படிங்கிற மாதிரி ஹதீஸு வருது. அந்த ஹதீஸை தான் இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்கிற போகிறோம். அந்த ஹதீஸுகளை பாருங்கள் என்னென்ன ஹதீஸ் வருதுன்னு. புகாரியில் 2819 ஹதீஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கால சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிம் அஸ்ஸலாம், சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை அத்தூஃபன்ன லைலத்தை, அத்தூஃபன்ன தாஃபன்னா சுற்றுறது, தவாஃபனாக இருக்குல்ல, இதுலேருந்து உள்ள வார்த்தை தான். இந்த தாஃபை என்பது வந்து ஒரு பெண்ணோட சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் தாம்பத்தியம்ங்கிற அர்த்தம் வந்துடும். அப்போ அல்ல அத்தூஃபன்ன லைலத்தை அலா மேத்து இம்ராத்தின், 100 மனைவியரிடம் சுற்றுவேண்டா, சுற்றுவேன்ற அர்த்தம் கிடையாது. இந்த மனைவி இந்த பெண்களோட சேர்த்து இந்த தாஃபை என்பதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் தாம்பத்தியம்ங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும் அது. அப்போ அல்ல அத்தூஃபன்ன லைலத்தை, இன்றிரவு நான் தாம்பத்திய உறவு கொள்வேன், அலா மேத்து இம்ராத்தின், 100 மனைவியிடம், அவு திசைம்ப திசைன அல்லது 99. அறிவிப்பாளரை டவுட் பண்ணுறார், 100 சொன்னாரா 99 ஒரு டவுட்டு சொல்லிட்டு, குள்ளு ஹுன்ன ஏ தீபி ஃபாரிசின், குள்ளு ஹுன்ன அந்த பெண்கள் அனைவரும் ஏ தீபி ஃபாரிசின், குதிரை வீரர்களை பெற்றெடுப்பார்கள், கொண்டு வருவார்கள்னா பெற்றெடுப்பார்கள் அர்த்தம். ஏ தீபி ஃபாரிசின் யுஜாஹிது ஃபி சபீலில்லா, அல்லாவின் பாதையில் போரிடக்கூடிய 100 வீரர்களை என்ன செய்வாங்க, வீரர்களை பெற்றெடுப்பார்கள் அப்படின்ட்டு சுலைமான் நபி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபகாலலஹு சாஹிபுஹு, அவருடைய நண்பர் அவருக்கு சொல்கிறார், சுலைமானிடத்தில் சொன்னார், இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லுங்கிறார். அல்லாமல் சத்தியமாக நான் வந்து செல்வேன் அப்படி சொல்கிறீங்கல்ல, அப்படி சொல்லாமல் இன்ஷா அல்லா சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஃபலம் யகுல் இன்ஷா அல்லா, அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்லலை, சொல்லி கொடுத்தும் சொல்லலை. ஃபலம் யஹமில் மின்ஹுன்ன, அவர்களில் கர்ப்பிணியாக ஆகவில்லை, இல்லம்ராத்துன் வாஹிதா, ஒரே ஒரு பெண்ணை தவிர வேறு யாரும் கர்ப்பமாகலை. 100 மனைவியரில் 99 பேர் கர்ப்பமாகலை, அல்ல 99 98 பேர் கர்ப்பமாகலை, ஒரே ஒரு ஆள் தான் கர்ப்பமானாங்க. அவங்களும் ஜாத்து பிஷிர்க் ரஜுலின், ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியை பெற்றெடுத்தார்கள்னா
முழு உடம்பாக இல்லாமல் அற உடம்பு. சில ஹதீஸில் நிஸ்ப இன்சான் பாதி மனுஷன் வருது. அந்த அப்போ ஒரு பிள்ளைய ஒரு பெண்ணுக்கு தான் பிள்ளையை பிறக்கிறது, அதுவும் பாதி மனுஷனாக இருக்கிறது, குறைபாடு உள்ளதாக இருக்கிறது என்று இதை சொல்லிவிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி இதுவும் ரசூலுல்லாஹ் தான் சொன்னதாக வருது. உள்ளதை நஃப்சு முகம்மதின் எதிகி, முகம்மதுடைய நஃப்சு உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லவ் கால அவர் சொல்லி இருந்தால், லவ் கால சுலைமானும் சுலைமான் சொல்லி இருந்தால், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால், ல ஜாஹது ஃபி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்கெல்லாம் போரிட்டிருப்பார்கள், ஃபுர்சானன் குதிரை வீரர்களாக போரிட்டிருப்பார்கள் அஜ்மோன் அத்தனை பேரும், அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்லாத காரணத்தினால் இது நிறைவேறலை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொன்ன மாதிரியும் வருது. இது ஒரு அறிவிப்பு. 3424 இதே செய்தி வரும் பொழுது இதே விஷயந்தான், அந்த நம்பர் மாறுதலா சபரீன இம்ராத்தன், 70 மனைவியரிடத்தில் நான் செல்வேன். இந்த அதே சம்பவம் தான், அதே 70 மனைவி என்று சொன்னதாக இந்த அறிவிப்பில் வருகிறது. அதுக்கடுத்து வந்து இன்னொரு அறிவிப்பில் வரும், திசையின 90 மனைவியர்னு சொல்லிட்டு ஒஹு அசஹு அதான் சரியானதுன்னு வேற போட்டு விட்ருக்காரு. அப்போ 90 ஒரு அறிவிப்பில் வந்துருச்சு. 5242 வருது, லத்தூஃபன் அல்லத்தை பிமே திமுராத்தின் 100 வந்துருச்சா. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அவர் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறுத்துட்டார்ல, அதை பற்றி பேசும் பொழுது யார் இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொன்னால் அங்கே தோழர்னு வருது. இங்கே என்ன வருதுன்னா ஃபகால லஹுல் மலக்கு, அங்கே ஒரு வானவர் நின்று சொல்லி கொடு, நபி தான் அவர், நபியாக இருக்கனால வானவர் இருப்பாங்க. ஃபகால லஹுல் மலக்கு, ஒரு வானவர் அவர்கிட்ட சொல்கிறார் சுலைமான் நபிட்ட, குல் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கிறாரு. புலமையக்குள் அவர் சொல்லலை, வானவர் சொல்லியும் கூட ஒரு மலக்கு எடுத்து கொடுத்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலான செய்வார், அதையும் அவர் சொல்லலை. புலமையக்குள் அவர் சொல்லவில்லை, உன் அசையை மறந்து விட்டார். மறந்துவிட்டு ஃபாத்தாக பிகின்ன அவங்களோட இல்லறம் நடத்தினார். உளம் தளிது மின்ஹுன்ன இல்லம்ராத்துன், ஒரு பெண்ணை தவிர யாரும் புள்ள பெறவில்லை, அதுவும் நிஸ்ப இன்சானின், நிஸ்ப இன்சா இன்சானில் பாதி, அதாவது அறகுறையான புள்ள, குறைபாடுடைய பிள்ளையே பெற்றெடுக்கிறாங்க. அப்போ அப்படிங்கிறது வந்து இதில் இந்த அறிவிப்பில் வருகிறது. இதில் வந்து 90 வருது. இதில் 6639 90 மனைவியர்னு வருது. இப்படி வந்து பல வார்த்தைகளில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், எத்தனை ஹதீஸுகள் வந்தாலும் இதில் உள்ள அம்சத்தை தான் நம்ம பார்க்கணும். என்ன அம்சம்னு கேட்டால், முதலாவது ஒரு மனிதருக்கு வந்து ஒரு 100, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, 100 மனைவியிட்ட போய் ஒரு இரவுல தாம்பத்தியம் நடத்த முடியுமான்னா முடியாது. தாம்பத்தியம்னா என்ன, அதனுடைய விஷயங்களை விளங்கியவர்களுக்கு தெரியும், அது சாத்தியமே படாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் சாத்தியப்படாது. ஆண்களை அப்படி அல்லாஹ் படைக்கவில்லை. அப்போ ஆண்களை அல்லாஹ் படைத்ததுக்கு மாத்தமாக என்ன பண்ணுறார், இவர் கன்ஃபார்ம் பண்ணி அடித்து சொல்கிறார், நான் 100 பேரோட போய் இல்லறதில் ஒரு இரவில் ஒரு ராத்திரியில் அப்படி செய்வேங்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் விஷயமாக போயிடுது, அவங்கதான் மார்க்க ரீதியாக உள்ள விஷயம் இல்லாமல் அது லாஜிக், ஏதாவது செய்வேன், அதாவது எல்லா பறக்க செஞ்சுருப்பான், அவருக்கு சக்தியை கொடுத்துருப்பான் அப்படின்னு மலுப்புவாங்க. அந்த இதுக்குள்ளே நுழைய வேண்டியது இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், விஷயம் என்னென்னு கேட்டால், மார்க்க விஷயத்துக்கு மட்டும் வந்துடுவோம். ஒரு மனிதர் வந்து மனைவியிடத்தில் தாம்பத்தியம் கொள்ளும்போது அல்லது கொள்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு புள்ள பிறக்கும் இப்படி சொல்லலாமா, இதை மட்டும் நம்ம எடுத்துவோம். 100 இருக்குமா, 100 வாழ்க்கை நலத்தை ஏழுமா, அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுருவோம். அதுக்கெல்லாம் ஒரு சமாளிக்கிற பதிலை வந்து சொல்வார்கள். சமாளிக்கிற மாதிரி தான் அது இருக்கும். இருந்தாலும் அதை அவங்க பதில் சொல்லிட்டோன்னு திருப்தி அடைஞ்சிக்கிடுவாங்க, அதை விட்டுருவோம். நம்ம கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு நபி வந்து எப்படி நடக்கணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் அனைத்து நடக்குதுங்கிறத சொல்லத்தான் நபி வர்றார். இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், இவரே முடிவெடுக்கிறார், நான் 100 மனைவிட்டு சேருவேன், 100 பேரும் புள்ள பெறுவார்கள்ங்கிறது ஒரு மறைவான விஷயம் அப்படி சொல்கிறாரு. 100 பேரும் ஆம்பளை பிள்ளையில் பெறுவாங்கன்னு அதில் சொல்கிறாரு. போர் வீரர்கள் ஆம்பளை பிள்ளை தானே, அந்த 100 பேரும் நல்லடியார்கள்னு வரை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறவங்க. அப்போ 100 பேரும் புள்ள பெறுவார்கள், ஆம்பளை பிள்ளையைத்தான் பெறுவார்கள், ஆம்பளை அது நல்லடியார்களாக வேறு இருப்பார்கள்னு சொல்லி
மூணு மறைவான ஞானங்கள் இருக்குது. மறைவான மூன்று ஞானங்கள் ஒருத்தருக்கு இருந்தால் தான் இதை சொல்ல இயலும். நூறு பிள்ளைகள் பெறுவார்கள், நூறு பேரும் பிள்ளை பெறுவார்கள்ங்கிறது மறைவான ஞானம் தானே. ஒரு பெண்ணோட ஒரு ஆண் சேர்ந்தால் பிள்ளை பெற்று தான் ஆகணுமா? அப்படி கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா கன்ஃபார்ம் பண்ணுறார், நூறு பேரும் பிள்ளை பெறுவார்கள்ங்கிறார இப்படி சொல்லலாமா? இதுதான் அடிப்படை கேள்வி. இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நபி தானே, அல்லாஹ்வுடைய வஹி இருக்கும்ல, வஹியில் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க. வஹியில் சொன்னால் தப்பு கிடையாது, வஹியில் சொல்லலாம். வஹியில் சொன்னால் தப்பே கிடையாது, வஹியில் சொல்லலாம். ஆனால் இது வஹியில் சொன்னதா, இந்த ஹதீஸை இது வஹியில் சொல்லலைன்னு காட்டுது. வஹியில் சொல்லியிருந்தால் நூறு பேர் பிள்ளை பெற்றிருப்பாங்களே. அல்லாஹ் வந்து வஹியில் சொல்லி கொடுத்து உனக்கு நூறு பிள்ளை பிறக்கும் கண்டிப்பாக, நூறு பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்துருந்தால் அல்லாஹ் சொன்னது நடக்கணும்ல, மாத்தமாக நடக்கக்கூடாதுல்ல. அப்போ இவர் நூறு பிள்ளை பெறும்னு சொன்னார், பெறலையே. அப்போ அல்லாஹ் சொல்லலை. 98 பேர் என்ன செய்ய, 99 பேர் பிள்ளை பெறலை, ஒரு ஆளும் கூட அது பிள்ளையாக பெறலை, பாதி பிள்ளையாக பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வகையில் அவர் சொல்லலை. வகையில் சொன்னால் அது நிறைவேறி இருக்கணும், அதுக்கு மாத்தமாக நடந்திருக்கு. இவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அப்போ இவர் சொன்னபடி ஒன்றுமே நடக்கலைங்கும்போது இவராக தான் சொல்லியிருக்கிறார் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் வந்து அல்லாஹ்கிட்டேருந்து கேட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்ன ஒரு செய்தி இல்லை. சுலைமான் நபி அவராகத்தான் இதை சொன்னார் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்போ அவராக சொல்ல மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஒரு நபிக்கு அந்த அனுமதி இருக்குதா? மற்றவர்களுக்கு அந்த அனுமதி இருக்குதா? அப்படிலாம் இல்லைன்னு உடச்சின்னு எரியறதுக்கு தானே நபிமார்கள் வர்றாங்க. நபிமார்கள் வர்றருடைய கான்செப்டை என்னன்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா யாலமு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், மறைவான விஷயத்தை வானங்கள்லையும் பூமியிலையும் அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாது? இவர் பூமியில் உள்ள ஒரு ஆள் தானே. அப்போ அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாது என்பதில் சுலைமான் நபி உட்பட எல்லாரும் அடங்குவார்கள். அப்போ மறைவானது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் போது, அப்போ பிறக்காத பிள்ளை என்பது மறைவான விஷயம்தானே? ஒரு பெண்ணு பிள்ளை பெற்றெடுப்பாள் என்பது மறைவான விஷயம்தானே? அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் என்பது மறைவான விஷயம்தானே? அவங்க நல்லடியார்களாக இருப்பார்கள்னு அது பெற்று பருவமடைஞ்சு அது பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம்தானே? அப்போ பல மறைவான விஷயங்கள் வந்து தெரிஞ்ச மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அவர் தெரிஞ்சால் எப்படி பேசுவார், அந்த மாதிரி பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கும்போது, சரி இது சுலைமான் எப்படி அந்த ஹதீஸ் உண்மைன்னு சொன்னால், இப்போ நபிமார்களை நம்ம அழகான முன்மாதிரி இருக்கல, நீங்கள் எப்படி சொல்லலாமா மார்க்கத்தில்? நீங்கள் இப்போ மனைவி விட்டு சேரும் பொழுது, இன்றைக்கி நான் என் மனைவி விட்டு சேர போகிறேன், கண்டிப்பாக பிள்ளை பெற போகிறாவ, அது ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்கேன், அது வந்து நல்லடியாராக இருக்கும், நீங்கள் சொல்லலாமா? சொல்லலான்னு சொல்லலாமா? இதை வச்சு சொல்லலாமில்ல? சுலைமான் நபி சொல்லியிருக்கிறாங்கல்ல, சுலைமான் நபியை சொல்லி அது தப்பு இல்லைன்ட்டு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால், அதுக்கு அவர் கண்டிக்கப்படலைன்னு சொன்னால், நம்மளும் சொல்லலான்னு தான் அர்த்தம், அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டீர்கள்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இதை சொல்லலாம். ஏன் நபிமார்கள்ட்ட இலக்கது காரணக்கும் ஃபீஹிம் உசுவத்தும் ஹசனா, அந்த நபிமார்கள்ட்ட வந்து அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்க நபிமார்கள்ட்டலாம் ஒரு முன்மாதிரி இருக்கும் பொழுது சுலைமான் நபிகிட்ட நமக்கு ஒரு முன்மாதிரி, என்ன முன்மாதிரி, தாம்பத்தியத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொன்னால் அது குற்றமாகாது. ஏன் குற்றமாகாது? ஒரு நபி சொல்லியிருக்கிறாரு, நபி சொன்னதை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், அதை வந்து ஒரு கண்டித்து சொல்லலை. அவர் சொன்னதை சரிதாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லாது மட்டும்தான் தப்பே தவிர மற்றபடி இப்படி சொல்லலாம்ன்ட்டு ரசூலுல்லாஹ் அவர் அங்கீகரித்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் இன்றைக்கி மறைவானதுக்கு சொந்தம் கொண்டாடலான்னு வந்துடுமே, ஜோசியத்திலேருந்து எல்லாமே கூடும்டா இருமே, நாளைக்கு உள்ளதை சொல்லலாம்டா, நாளை நடக்கிற விஷயத்தை பற்றி ஞானம் இல்லாமல் நாளை நடக்கிறத பற்றி சொல்லலாம்னா அப்படி வந்துருமா இல்லையா? இதை இதை சொல்கிறது ஒரு நபியுடைய வேலையா? அது போங்க, இன்னொன்று கவனிக்கணும், ஒரு ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு ரோஷம் மானம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. எவனாச்சும் வந்து என் மனைவி வீட்டு இன்றைக்கி ராத்திரி சேரப்போகிறேன்னு சொல்லுவான, உலகத்தில் சொல்லுவானா? அப்படியே இருக்கட்டுமே, ஒருத்தன் வந்து நான் இன்றைக்கு இரவு என் மனைவி வீட்டு போய் நான் சேரப்போகிறேன்ட்டு அப்படி சொல்லுவானா? ஒரு ஒரு மானரோசம் உள்ள ஒரு மனிதன் வந்து வெளி உலகத்தை அப்படி பேசுவானா? நான் வீட்டுக்கு போகிறேன்னு போவோம், அப்போ போவானே தவிர இன்று இரவு நான் என் மனைவி இடத்துல சேரப்போகிறேன் அப்படிலாம் பெறுவான்னா, இது எதுக்கடா வெளியில் சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்ன அசிங்கமாக கருதப்படக்கூடிய விஷயத்தை ஒரு நபி இப்படி சொல்லுவார், நீங்களோ நானோ சொன்னால் அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சாக மக்கள் கருதும் பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லுவாங்களா? இதெல்லாம் வெளியில் சொல்லி பயங்கரமான ஒரு பெரிய சாதனை விஷயமா இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வெளியே பேசியிருக்கிறாருங்கிற விஷயம் வருது. அப்போ இது எத்தனை நூலில் வந்தால் நமக்கு என்ன விஷயம் தெரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அதுபோக அதாவது ஒரு மலக்கு வந்து இன்ஷால்லான்னு சொல்லுப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு, அப்போ மாட்டேங்கிறார். அப்போ இது நபி நடப்பாரா? அந்த ஹதீஸில் என்ன வருது? இப்போ காலலகுல் மலக்கும் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுண்டு மலக்கு அவர்கிட்ட சொல்கிறார். இவர் உளமிய குள் சொல்லலை. இப்போ நசி மறந்துட்டார். இது மறதியா? அந்த வாசகத்தை பார்த்தாலே தெரியுது மறதி. சொல்லி கொடுக்கும்போது சொல்லலைங்கிறது மறதியா? என்னமோ 6 மாதம் கழித்து சொல்லு அப்படின்னு சொல்கிறது தான் அதான் மறதின்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்கிறாரு, இப்போ அவர் சொல்லலை. அவள் மறுக்கத்தான் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு மறந்து விட்டார்னு அந்த வாசகத்தை போட்டிருக்கிறாங்க. சொல்லி கொடுத்த உடனே சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் மறதியா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஏதோ வாயில் ஒன்று விட்டு அடிச்சிருக்காங்கன்ட்டு விளங்குது. ஒரு நுபுவத்துடைய ஒரு வகையுடைய பேச்சு மாதிரி இது இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இது குறித்து ஹதீஸுகள்லாம் நமக்கு வேறு வேறு ஹதீஸுகள் என்ன சொல்லுகிறது, குரான் என்ன சொல்கிறதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், இஸ்லாத்தின் பல அடிப்படைகளை இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் இது மீறுகிறது. சுலைமான் நபி அப்படி சொல்லக்கூடியவர் இல்லை, எந்த நபியும் இப்படி சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் கூடாது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. புகாரியில் 4697 ஹதீஸில் வருது, மஃபாத்திஹுல் கைபி, மறைவானவற்றின் திறவுகோள்கள் ஹம்சுன், 5 உள்ளன. மறைவானவற்றின் திறவுகோள்கள் மொத்தம் 5 உள்ளதுங்கிறாங்க. லா யஅலமுஹா இல்லல்லா, அந்த 5ஐயும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அந்த 5 என்ன? லா யஅலமு மாஃபியகதின் இல்லல்லா. நாளை நடப்பு, நாளைங்கிற வார்த்தைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது அரபியில். நாளைன்னு சொன்னால் ஒரு 24 hours உள்ளது இருக்குல்ல, அதை வந்து நாளைம்பாங்க. நாளைக்குன்னா என்னது, ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிக்கும்ல, அதை வச்சு நாளைன்னு சொல்லுவாங்க. அந்த கது என்பதற்கு அப்படி அர்த்தம் இருக்கிற மாதிரி, இந்த செகண்டுக்கு அடுத்த செகண்ட் இருக்குல்ல, அதுவே நாளை, நாளை தான். நாளைன்னு அடுத்து வர்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுதான் அர்த்தம். லாயாலம் மாஃபிய கதின், அடுத்து வருவதை அறிய மாட்டார்கள் இல்லல்லா, அல்லாவை தவிர யாரும் அறியமா. ஃபஸ்ட்டு 5 விஷயத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அந்த 5 ஒன்று என்னன்னு கேட்டால், நாளை நடப்பதை அல்லாவை தவிர யார் அறிய மாட்டார்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நாளை நடப்பதை அறிய மாட்டார்கள்னால், இவர் நாளை நடப்பதை பற்றி தானே பேசியிருக்காரு. இன்றைக்கி பிள்ளை பெற போகிறாங்களா, இந்த நிமிஷமே பெற போகிறாங்களா, இல்லை தானே? அப்போ நாளை நடப்பதை வந்து பேசுகிறார். நாளைக்கு பிள்ளை பிறக்கும், அது ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும், அது நல்லடியார்களாக வேறு இருப்பார்கள்னு சொல்லி, நீண்ட காலத்துக்கு பிந்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது நடக்குங்கிறது உறுதிப்படி அது சொல்கிறார். அப்போ இது இந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்று சொன்னதுக்கு மாத்தமாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒலா யாழமுமா தகையிலுள்ள அர்ஹாம் இல்லல்லா, கருவறைகள் எதை வந்து உள்வாங்கி கொள்ளும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாராவது, ஒரு கருவறை இருக்குது, கர்ப்பப்பை, அதில் எத்தனை புள்ள உண்டாகும், எந்த கர்ப்பப்பையில் புள்ள உண்டாகுமா உண்டாகாதா, அது எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த விஷயங்களையும் அல்லாஹ் ஒருத்தந்தான் அறிவான். 5 ஒலா யாழமும் யார் அறிய மாட்டார்கள், ஒலா யாழமும் மத்தா ஏத்தில் மத்தரும், மத்தர்னா மழை, அகதும், யாரும் மழை எப்போ வரும்னு அறிய மாட்டார்கள் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர. அப்போ மழை வரும் என்பதை வந்து யாரும் அறியவே முடியாது. அதே மாதிரி உலா ததிரி நப்சுன், எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது, பி ஐயாரின் தமூத், தான் எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை அறிய முடியாது. நான் எந்த இடத்துல செத்துப்போவேன் சொல்ல முடியாது. எனக்குன்னு ஒரு மரணத்தை ஒரு இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த இடத்துல வந்து மரணத்துக்காக வேண்டி நான் இழுத்துக்கிட்டு இதாக ஒரு காரணத்தை வச்சு இழுத்து கொண்டு இங்கே போட்டுருவான். அப்போ எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை யாராலையும் அறிய முடியாது. 4 விஷயம். உலா யாழமும் மத்தா தக்குமு சாத்து, கேம நாள் எப்போ வரும், சாத்துனா கேம நாள், கேம நாள் எப்போ நிற்கும்டா வரும்ன்ற அர்த்தம், எப்போ வரும் என்பது அறிய முடியாது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிரன்னு ஒரு 5 இருக்குது. இந்த 5 வந்து இவர் முதல் விஷயத்தையே, 2 விஷயத்தை வந்து மீறுறார். ஒன்று வந்து கருவறையில் உள்ளது அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாது. இவர் 100 கருவறைகளையும் புள்ள உண்டாகும்ட்டார், இவர் அறிஞ்ச மாதிரி வருது. மறை நாளே உள்ளது யார் அறிய முடியாதுன்னு வருது, இவர் நாளே உள்ளது அதுக்கு அது உள்ளதெல்லாம் அணிஞ்சிருக்காரு அறிவேங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். அப்போ இந்த ஹதீ ரசூல்லா வந்து எந்த அடிப்படை கொள்கையை சொல்ல வந்தாங்களோ இதைத்தானே அவர் மக்களுக்கு சொல்லியிருப்பார். சுலைமான் நபி இதைத்தானே சொல்லியிருப்பார் மக்கள்கிட்ட போய், 5 விஷயத்தை யாருக்கும் தெரியாதுண்டு,
அந்த தகுதி இப்போ அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அஞ்சு விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு ஏன் போங்க நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்பானா? அப்போ ஒரு நபி இப்படிலாம் சொல்லுவாங்களா? பார்த்தாலும் இது வந்து கதை ஏதோ இஸ்ராயல்கள்கிட்ட காப்பி அடித்து யாரோ திணிச்சு விட்டாங்க, அவங்கள வந்து நம்ம மாணவர் நினச்சி பதிவு பண்ணிட்டாங்கன்ட்டு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு இந்த தூக்கி வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, முட்டுக்கட்டு பண்ணுற காட்சியை பார்க்குறோம். அது இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அவங்க சொன்னதுக்கு சான்றாக ஒரு குர்ஆன் வசனமும் இருக்குது, அதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. இன்னல்லாஹ இந்தஹு இல்மு சா, சாத்துனா கேமத்து நாள், கேமத்து நாள் பற்றிய ஞானம் வந்து அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது. அதான் கேம நாள் பற்றி யாருக்கும் தெரியாது. ஒய்யு நசிலுல் கைச, மழையை இறக்குகிறான், அதாவது மழையை வருங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. ஒய்யாலம் மாஃபில் அரஹாம், கருவறைகளில் உள்ளதை வந்து அவன் அறிகிறான், வேற எவர் அறிய முடியாது. கருவறையில் உள்ள விஷயங்கள், அது கருவறையில் குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா, எத்தனை குழந்தை அந்த கருவறையில் உண்டாகும், ஆம்பளை பிள்ளையமாக இருக்குமா கெட்ட கெட்ட நல்ல பிள்ளையாக இருக்குமா, எந்த விஷயமும் தெரியாது. ஒய்யாலம் மாஃபில் அரஹாம், கருவறைகள் உள்ளவற்றையும் அல்லாதான் அறிகிறான். ஒமா ததிரி நஃப்சுன், எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது. மாதா தக்சிபு கதா, நாளை என்ன செய்வோம் என்பது அறிய முடியாது. நாளைக்கு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, அடுத்தவங்க செய்கிறது சொல்கிறார். இவர் அடுத்தக்குள்ள மனைவி பற்றி பேசுகிறார். இதில் நமக்கு ஒரு நான் என்ன நாளைக்கு செய்வேன் தெரியாது. ஒமா ததிரி நஃப்சுன் பி ஐ அர்தின் தமூத், எந்த பூமியில் ஒரு நஃப்சு மரணிக்கும் என்பதை எந்த நஃப்சும் அறிய முடியாது. இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், அல்லாதான் இது அறிந்தவனாக இருக்கிறான் என்று 31-34 வசனம் சொல்கிறது. இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? இது இதெல்லாம் இப்படி பேசலாமா? நபி வஹி இல்லாமல், வஹி இல்லைங்கிற அந்த செய்தியில் கன்ஃபார்ம் ஆகுது நடக்கலை இல்லை, வஹி இப்படி பேசலவர். அப்போ வஹி இல்லாமல் எனக்கு 100 பிள்ளை பிறக்கும், 100 நல்ல பிள்ளையாக பிறக்கும், ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும், வீரர்களாக இருக்கும், அல்லாவுடைய பாதையில் போராடுவாங்க என்றெல்லாம் ஒரு நபி சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத ஒன்றை சொன்னார்னு வந்தால் சொல்லலை அவர். சொல்லக்கூடாத ஒன்றை ஒரு நபி சொன்னார்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறனே? அவர் சொல்ல மாட்டார், சொல்லி இருக்க மாட்டார்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் மட்டும் மீறுவாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிற முடியுமா? அப்படி புரிய முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைகள் விஷயமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இல்லாம் எப்படி சொல்கிறான், லில்லாஹி முல்கு சமாவாத்தி உள்ளர், வானங்கள் பூமியின் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. எகுளுக்கும் மாயசாவு, அவன் விரும்பியதை படைக்குவான், படைக்கிறது அவன் விருப்பத்தின் பார்ப்பட்டது தான். எகபுலிமை யசாவு இனாசன், நாடியவர்களுக்கு பெண்களாகவே கொடுப்பான். ஓ எகபுலிமை யசாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுப்பான். அவ் அல்லது யுசவ்விஜுஹும் துக்குரானும் இனாசா, ஆணு பெண்ணுமாக கலந்தும் கொடுப்பான். ஓ எஜாலு மையசாவு அகைமா, நாடியவர்களை பிள்ளை இல்லாதவங்களாம் ஆக்கி விடுவான். இன்னகு அலிமுன் கதீர், அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஆம்பளை பிள்ளை பிறக்குமா நான் தான் டிசைட் பண்ணுவேன், பொம்பளை பிள்ளையா நான் தான் டிசைட் பண்ணுவேன், இதில் ஒன்று அதில் ஒன்றா நான் தான் டிசைட் பண்ணுவேன், எதுவுமே இல்லையா நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிறான் அந்த ஒரு வசனத்தில். அப்போ வந்து இவர் அல்லாஹ் தான் முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தை இவர் எப்படி பேசினார்? இப்போ 100 பேரும் கன்ஃபார்மாக பிள்ளை பெறுவாங்களாம், அது ஆம்பளை பிள்ளைய தான் பெறுவாங்களாம், இப்படி எப்படி பேச முடியும்? இந்த வசனத்தை வைத்து இந்த வசனத்தை மறுத்தா தானே பேச முடியும். எப்படி இதுக்கு மாற்றமாக இப்போ அவர் பேசினார், பேசுனது தப்பு இல்லைன்னு இல்லை, நீங்கள் பேசலான்னு சொல்லுங்கள். இப்போ ஃபத்வா கேளுங்க, இந்த ஹதீஸை தூக்கி பிடிக்கிறவங்கள்ட்ட அப்படி நம்ம பேசலாமா? இந்த சுலைமான் நபி பேசின மாதிரி நம்ம பேசலாமா? அவர் பேசுனது தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம்ல? தப்பைத்தானே ஃபாலோ பண்ணக்கூடாது, தப்பு இல்லாத ஃபாலோ பண்ணலாம்ல? ஒருவன் இந்த மாதிரி சொல்லலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அம்மா எப்படிலாம் சொல்லக்கூடாது, அல்லாஹ் மறந்து பேசக்கூடாது. அப்போ அல்லாஹ் மறந்து பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதனால் அவர் பேசலைன்னு சொல்லுங்கள், கண்ணியா நபி, நபியை கண்ணியப்படுத்துங்க, நபிமார்களை இழிவுபடுத்தாதே என்று நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஜக்கரியா நபி தள்ளாத வயசில் வரைக்கும் பிள்ளை இல்லை, அவர் அல்லாட்டு பிள்ளை ஒன்று கேட்டார், தலையெல்லாம் நரைச்சி போச்சு, உடம்பு எலும்புலாம் பலவீனமாக போச்சு, என் மனைவி வேறு வந்து வயசான கிழவியாக இருக்கிறாங்க, மலடியாக வேறு இருக்கிறாங்க, நீ தான் எனக்கு உள்ள பிள்ளையை கொடு என்று அல்லாட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து குழந்தையை கொடுத்தான்ங்கிற விஷயம் 19வது சூராவில் வரிசையாக 19 3-லேருந்து 10 வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ ஜக்கரியா நபிக்கு வந்து புள்ள இல்லை, எவ்வளோ தள்ளாத வயசு வரைக்கும் இல்லை, அந்த நேரத்தில் அவருக்கு துவா தான் கேட்டார். இதுதான் நபி செய்கிற வேலை. அவர் என்ன செய்கிறாரு, நான் யார் தெரியுமா புள்ளை பற்றி காட்டுறேன் பாருங்கிற மாதிரி பேசுகிறார். அவர்
இந்த நபி என்ன செய்கிறாரு, நல்லா தளர்ந்துட்டேன் இன்றைக்கி ஏழாவது இனிமே, ஆனாலும் உன்ட்ட நான் நம்பிக்கை இழக்கலை, நீ இப்படியாவது கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்குறாரு. அல்லாஹ் கொடுக்கவும் செஞ்சான், ஜக்கரியா நபிக்கு யஹ்யாங்கிற பிள்ளையே கொடுத்தான். அப்போ இந்த சம்பவத்தை ஜக்கரியா நபியுடைய விஷயத்தை வந்து இதே இதில் 3:41 சொல்கிறான்ல. அப்போ ஜக்கரியா நபி அவர்களுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தும் கூட அவர் இன்று நான் என்னை மனைவிடத்தில் போவேன், ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று காட்டுவேன் அப்படி சொன்னார். அவர் இல்லை, தள்ளாத கிழவனாவது வரைக்கும் சொல்லலை. தள்ளாத வயசில் கூட என்ன செய்கிறார், யாரெல்லாம் தள்ளாத வயசு தான் நீ நினச்சா பிள்ளையை தருவே என்று சொல்லி அல்லாவிடத்தில் மன்றாடினாரே தவிர, இந்த மன்றாட்டத்தை தான் நபி மார்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இறை நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கு தான் நபி அனுப்புகிறான்ல. அப்போ அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும்னு கற்றுக் கொடுக்க வந்த ஒரு நபி வந்து அல்லாவை மறந்து விட்டு எனக்கு பிள்ளை பிறக்க முடியாருனா எப்படி அது, அது சரியாக தெரியலை. அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை கிடையாது. அவரே சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் இஸ்ஹாக். கிபர்ன்றா முதுமை, எனது முதுமையில் இஸ்மாயில் இஸ்ஹாக்கை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறானே அவனுக்கே எல்லா புகழும்ங்கிறார். அப்போ அவருக்கு முதுமை வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கருவறைகளுடைய டிபார்ட்மெண்ட் என்ன சேர்ந்ததுங்கிறான்ல, ஹுவல் அது யுசவ்யர்க்கும் பில் அரஹாம், கருவறைகளில் அவன் தான் உங்களுக்கு வடிவம் கொடுக்குறான். கைஃபயஷா, அவன் விரும்பின மாதிரி கொடுப்பான், அவன் தான் கருவறையாக தான். அதனால தான் அரமனுஷனை கொடுத்தான்ல. இவர் 100 பிள்ளை பிறக்கும்னு சொல்லி எல்லாம் ரஞ்சிட்டான், ஒரு ஆளுக்கு பிள்ளையை கொடுக்கும்போது பாதி மனுஷனாக கொடுக்குறான். நான் நினச்சா நீ நினச்சதுக்கு மாற்றமாக கூட செய்வேன்னு காட்டுறான். அப்போ கருவறைகளில் வடிவம் கொடுக்கறது என்னுடைய உரிமைன்னு நல்லா காட்டுறானா இல்லையா? உள்ளது சவியிருக்கும் பிள்ளை, அதுக்கு மாற்றமாக இது இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலுக்குள்ளு உன்சா, இதுவும் அல்லாஹுக்கு மாத்திரமே உள்ள தனிப்பட்ட ஒரு இல்மு, ஞானம். ஒவ்வொரு பெண்ணும் எதை சுமப்பாள் என்பதையும், ஒமா தலையில் அருகாம் கருவறைகள் எதை ஏற்றுக்கொள்ளும் என்பதையும், ஒமா தஸ்தாது எது வளரும் என்பதையும் அல்லாஹு தான் அறிகிறான். ஓ குல்லு செய்யின் இந்தகு மிமக்குதார், ஒவ்வொன்றும் அல்லாவிடத்தில் ஒரு கணக்கோடு இருக்கிறது. எல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அல்லாஹ் வந்து தான் ஒரு கருவறையில் குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா, எத்தனை குழந்தை உண்டாகுங்கிறது அறிவான்னு இருக்கும் பொழுது இவருக்கு அந்த அறிவு இருக்கிற மாதிரி இப்படி பேசுவார், என் முன்னாடி பிள்ளை தான் பெறுவாண்டா அந்த கருவறையில் உள்ளது அறிஞ்சிட்டார் இவர். அந்த அல்லாவுக்கு மட்டும் அந்த உரிமையை கொண்டாடுறான் அல்ல, அல்லாஹ் தான் அறிவாண்டு வருது, அதுக்கு மாத்தமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், உங்களை எப்படி நான் படைக்கிறேன்றதை சொல்லும் பொழுது 22:5 வசனத்தில், மனிதர்களே நீங்கள் வந்து திரும்பி எழுப்புறணும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களை பற்றி சிந்திச்சு பாருங்கள், உங்களை மண்ணில் படைத்தோம், பிறகு விந்து துளியாக்கணும், பிறகு சினை முட்டையை மாற்றணும், பிறகு சதை கட்டி ஆக்கணும், அதுக்கப்புறம் உங்களை வந்து கருவறையில் ஒன்று குரு அருகாமி மானசாவையில் அஜலிமு சம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கருவறையில் அதை தங்க செய்கிறோம், சும்ம நுகர்ஜிக்கும் திஃபுலன், பிறகு குழந்தையாக நம்ம வெளியே கொண்டு வரணும், இவ்வளவும் ஏன் வேலை அப்படிங்கிறான். அப்போ செய்கிறவனுக்கு தான் இதனுடைய ஞானம் இருக்குமே தவிர, அதில் சம்மந்தமில்லாத மனுஷனுக்கு இப்படி ஞானம் இருக்கும், அவருக்கு இருக்குங்கிற மாதிரி என்ன செய்கிறது வருகிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிள்ளையே இல்லாமல் ரொம்ப தளர்ந்து போன பிறகு கேட்குறாங்க, கால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹதீன், நான் இறைவரிடம் செல்லப்போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லிட்டு, ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், யாரெல்லாம் எனக்கு ஒரு சாலிகான பிள்ளையை கொடு. இவர் என்ன சொல்லலை, அல்லாவுடைய படைப்பிலே சிறந்தவர் இப்ராஹிம் நபி தான். அவரே என்ன சொல்லலை, இன்று இரவு நான் என் மனைவியிடத்தில் செல்வேன், இன்றைக்கி ஒரு பிள்ளையை பற்றி காட்டுறேன்னு அவர் சொல்லலை. என்ன கேட்குறாரு, ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், யாரெல்லாம் சாலிகான ஒரு பிள்ளையை கொடு. பபஷர் நாஹுபி உலாமின் ஹலீம், ஒரு பொறுமை மிக்க ஒரு ஆம்பளை பிள்ளையை பற்றி நம்ம நற்செய்தி சொன்னோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி யாயுஹன்னாஸ், மனிதர் யாயுகள் இன்சான், மனுஷனே மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மரியாதைக்குரிய உன்னுடைய இறைவன் விஷயத்தில் உன்னை எது ஏமாற்றி விட்டது? இது இது கேட்ட மாதிரியே இருக்குது, சுலைமான் நபி கேட்ட மாதிரியே. அல்லது கலக்கக்க, அவன் தான் உன்னை படைத்தான், இப்போ செவ்வாக்க உன்னை சீராக்கினான், பாதலுக்கு அதே கருத்தான் ஆக்கினான், ஃபியு சூரத்தின் மாஷா ரக்க பக்க, அவன் எந்த வடிவத்தில் விரும்பினானோ அந்த வடிவத்தில் உன்னை உண்டாக்கியிருக்கிறான். அந்த இறைவனை பற்றி என்ன நீ ஏமாந்து போயிட்ட என்று எல்லாம் கேட்குறான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில்
இந்த சம்பவம் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, ஏராளமான நூல்களில் இருக்கிறது. நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இது அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கொள்கை சார்ந்த ஒரு விஷயம், அல்லாவை பற்றிய ஒரு விஷயம். அல்லாவை பற்றின விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், மறைவானது யாருக்கு இல்லைங்கிறது தான். மறைவானதை வந்து நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், அது நமக்கு சொல்லிடுவாங்க, சொர்க்கம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அது இல்லாமல் அறிவிக்காத மறைவான செய்தி வந்து ஒருவருக்குமே தெரியவே தெரியாதுங்கிறது தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. இவருக்கும் தெரியாது தான், ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார், அவர் நடக்கும்னு பேசுகிறார். அப்போ இது வந்து சுலைமான் நபியை கேவலப்படுத்துகிறதா இல்லையா? சுலைமான் நபி நம்ம கேவலப்படுத்த ஹதீஸ் இல்லைன்னு சொன்னோம்னா, சுலைமான் நபியை இழிவுபடுத்தி விட்டார்கள்ங்கிறாங்க. சுலைமான் நபியை யார் இழிவுபடுத்தினா? இப்படி எழுதி வச்ச ஆளுக்கெல்லாம் அது எழுதி வச்சது தப்புன்னு சொல்கிற ஆளுக்களா? அதை சிந்தித்து பார்க்கணும். இது ஒரு அடிப்படையாச்சா? இதே மாதிரி அமைஞ்ச இன்னொரு அதிசயம் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.